ஊமத்தை செடியை பற்றி தான் சொல்ல போகிறேன். எல்லாருக்குமே இதை பற்றி நிறையா பார்த்துருப்பீங்க. ஊமத்தை வந்து ரொம்ப விசேஷமான மூலிகை. ஊமத்தைன்னா இது வந்து விஷம் உள்ள செடின்னு தான் நிறையா பேருக்கு தெரியும். ஊமத்தை செடி பாருங்கள், இதில் வந்து எல்லாமே பயனளிக்கக்கூடியது. வேர்லேருந்து தலையிலேருந்து பூவிலேருந்து எல்லாமே வெளி உபயோகம் மட்டுமே தான். பாருங்கள் வேர் காய் நிறையா பேருக்கு வந்து இப்போ மூட்டு வலியில் அதிகமாக அவஸ்தப்படுறவங்களுக்கு இந்த மூட்டு வலிக்கு வந்து இந்த ஊமத்தலையை எடுத்துடணும். ஒரு 10 இலை இது மாதிரி எடுத்துட்டு ஊமத்தலையை எடுத்துட்டு நல்லெண்ணெய் இல்லை இல்லைன்னா விளக்கெண்ணெய் போட்டு நல்லா சட்டியில் பொடியாக நான் இலையை கிச்சிட்டு நல்லா சுக்கு சுக்காக பிச்சுட்டு சுத்தமான ஆமணக்கு எண்ணெயை வந்து சட்டியில் வரைக்கிட்டு அந்த மூட்டு வலி எங்கே இருக்குதோ, கை கால் வலி, மூட்டு சோல்ற வலி, மூட்டு வலி, இந்த வலி இருக்கிற இடத்துல வந்து ஊமத்தன் செடி இலையை வந்து நீங்கள் ரெண்டு மூட்டுலையும் 10 போடுகின்ற பொழுது உடனே வந்து மூட்டு வலி தொடர்ந்து செய்யும்போது சரியாயிடும். ஊமத்தில் வந்து ரெகுலராக அந்த ஆமணக்கண்ணில் வதக்கிட்டு டெய்லி ரெண்டு மூட்டுலையும் 10 போட்டிங்கன்னா எவ்வளோ மூட்டு வலி இருந்தாலும் சரியாயிடும். அது மாதிரி உங்களுக்கு வந்து உடலில் வந்து அதிகப்படியான வீக்கம், மூட்டு வீக்கம், கை கால் வீக்கமாக இருந்தாலும் ஆமணக்கண்ணில் வதக்கி போட்டலாம். அதுபோல் வந்து தலையில் வந்து புழுவெட்டு வந்தவங்களுக்கு, முடி அதிகமாக கொட்டி போனவங்களுக்கு இந்த ஊமத்தையோட பிஞ்சு இருக்குது பாருங்கள், பிஞ்சாக தான் எடுத்துக்கணும். இது மாதிரி முத்தி போன காயை எடுத்துக்கூடாது, விதை முத்தி போயிடும். சின்ன பிஞ்சாக இருக்கிற இந்த மாதிரி பிஞ்சாக எடுத்துக்கணும். ஊமத்தையோட பிஞ்சு பார்த்துங்க, ரொம்ப பிஞ்சாக இருக்கும். தலையில் புழுவெட்டு வந்து முடி கொட்டி போய் வழுக்கையாக இருக்கிற இடத்துல இந்த ஊமத்தை விதையை எடுத்து இது மாதிரி உள்ள பருப்பு வெள்ளையாக இருக்கும் சின்னதாக பிஞ்சில், இந்த ஊமத்தை எடுத்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி அந்த புழுவெட்டு இருக்கிற இடத்துல நல்லா தேய்ச்சி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு நல்லா தேய்ச்சி குளிச்சிங்கன்னா புழுவெட்டு வந்து ஒரு 10-20 நாள் தேய்ச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து சின்ன சின்னதாக வெள்ளையாக முடி வரும், நாளடியில் கருப்பாக வளரும். புழுவெட்டுக்கு ரொம்ப சூப்பர் இந்த விதை வந்து. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு 3 இலை எடுத்துக்கோங்க. நீர் கட்டி உடம்புல மேலே இருக்கிற கட்டிங்கள்லாம் வருது பாருங்கள், அதிகப்படியான உஷ்ணத்தினால கட்டி குழந்தைங்கள் வந்து அக்கி இது மாதிரி வரும்போது இந்த ஊமத்தை இலையை எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் வெண்ணெயை கலந்து மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு அந்த கட்டி உள்ள இடத்துல கட்டினிங்கன்னா எவ்வளோ கட்டியாக இருந்தாலும் அப்படியே 2-3 நாளில் பழுத்து புண்ணாக ஆறி போயிடும். அது இந்த வெளியில் வர சூடு கட்டிங்கள்லாம் அதிகமாக வரும்போது குழந்தைங்களுக்கு வந்து இதுக்கு நீங்கள் கண்டதை தடவுறதுக்கு இந்த ஊமத்தை இலையை வந்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு 1 ஸ்பூன் வெண்ணெய் கலந்துட்டு கட்டினிங்கன்னா எவ்வளோ கட்டியாக இருந்தாலும் பழுத்து போயிடும். அக்கிகளுக்கும் இந்த வந்து அரைச்சி அந்த வெண்ணெய் கலந்து போடும்போது நல்லா கட்டி குறைஞ்சிரும். அதுபடி உடம்புல வந்து அதிகப்படியான எரிச்சல் இருந்தால் பாதத்தில் நல்லா விளக்கணையில் தடவிட்டு பாதத்தில் வச்சு கட்டிங்கன்னா எவ்வளோ வலியாக இருந்தாலும் சரியாயிடும். ஆனால் விஷத்தன்மைக்கும்போது உள்ளுக்கு இது சாப்பிடக்கூடாது. வெளியுபயோகம் மட்டுமே யூஸ் பண்ணும்போது ஊமத்தன் வந்து பைத்தியம் பிடிச்சவங்களுக்கு கூட இந்த இலையை அரைச்சி தலையில் தேய்ச்சி குளித்தா கூட ரொம்ப கோபம் வர்றவங்களுக்கு இந்த கோபம் கட்டுக்குள்ளே வந்து அந்த மன ரிலாக்ஸ் ஆகும். அதான் பைத்தியம் பிடிச்சவனுக்கு ஊமத்தை அரைச்சது குளிப்பாட்டுங்க சரியாயிடும் சொல்லியிருக்காங்க. ஊமத்தங்கிறதுக்கு உண்மதங்கிறது ரொம்ப விசேஷமான மூலிகை. இந்த ஊமத்தை இலை செடியை வந்து சிவனுக்கு பூ வந்து ரொம்ப விசேஷமாக சாத்துவாங்க. இதை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள். மூட்டு வலி இது மாதிரி கட்டிங்களுக்கு அரைச்சி போடுங்க, நல்லா பலன் கிடைக்கும். மிகவும் ரொம்ப நன்றி.